ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காரசாரமான அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ரேசனில் உள்ள புழுங்கரிசி எடுத்திருக்கேன் அதில் நம்ம எந்த கப்பில் ஒரு ஒரு கப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு கப்பில் பாதி வந்து கடலைப்பருப்பு பாதி வந்து தோரம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுக்குங்க இப்போ இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் இதை மிக்சிலே போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதில் ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு ஒரு நாலு வரமளகா போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா குர கொரன்னு அரைச்சிக்கோங்க அவ்வளோ தான் இப்போ அரைச்சிட்டோம் இப்போ அது கூட கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் முருங்கைக்கீரை உங்களுக்கு முட்டை வேணும்னா அதுலேயே நீங்கள் ஊற்றிக்கலாம் வேணாம்னா விட்டுருங்க சின்ன வெங்காயம்னால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்குங்க இந்த மாவு வந்து எப்பயுமே வந்து புளிச்சு போயிடக்கூடாது செஞ்ச உடனே சாப்பிட்றணும் புளிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவு இதுலையே கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்குங்க மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க ஏன்னா மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா வந்து தோசை வந்து ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ கல் காய வச்சிருக்கேன் இதில் வந்து நீங்கள் வந்து அடை மாதிரி ரொம்ப திக்காக செஞ்சு கையிலையே கூட அப்படியே தட்டி விடலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா முறு இருக்கும் நம்ம தண்ணியாக கலந்தோம்னா இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இது மேலேயே இப்போ நீங்கள் இந்த மாதிரி தோசை எடுத்து ஊற்றிக்கிங்க கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கிங்க இல்லை மெலிசாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஊற்றிக்கிங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னு தோணுச்சின்னா நீங்கள் வந்து இந்த உளுந்து ஊற அது அரிசி ஊற வைக்கும் போதே அதிலே கொஞ்சம் வந்து உளுந்து போட்டுருங்க கொஞ்சமாக ஒரு நாலே நாலு உளுந்து மட்டும் அதில் போட்டுருங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அடைதோசை மாவு வந்து உங்களுக்கு இழுக்கிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது மேலேயே வந்து தேங்காய் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீரி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேலாக போடுறதுனால போட்டுக்கலாம் மாவுக்குள்ளே போடுறதுனால போட்டுக்கலாம் நீங்கள் சாப்பிடும்போது வந்து அந்த தேங்காய் வந்து பல் பல்லாக இருக்குது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு தோசை சாப்பிட்டாலுமே போதும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அயன் எல்லாமே இதில் இருக்கும் சீக்கிரமே பசிக்காது உங்களுக்கு ரொம்ப ஹெவியாலாம் தெரியாது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டோம் அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து இருக்க மாவுளையும் ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் நான் அடுத்து ஊற்றுற தோசையில் கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க பாசிப்பருப்பு வேணும்னாலும் கொஞ்சமாக நீங்கள் அது கூட ஊற வச்சு போட்டுக்குங்க கொள்ளு கூட போடுவாங்க சில பேர் உங்களுக்கு எந்த தானியம் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் கொஞ்சமாக மட்டும் போட்டுக்குங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கேன் அதில் நீங்கள் வந்து தோசை மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் தேவையானதெல்லாம் கலந்து நீங்கள் அது கூட சேர்த்து போட்டுக்கோங்க எப்பயுமே வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு எடுத்து வைக்காதீங்க அரைச்சி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அதை அதே மாதிரி மாவை வந்து வெளியில் வச்சிடாதீங்க வெளியில் வச்சிங்கன்னா சீக்கிரம் புளிச்சு போயிடும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு வந்து எப்பயுமே வந்து அடை செஞ்சிங்கன்னா அவியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்